வணக்கம் நேயர்களே வெற்றி படிக்கட்டு அந்த வெற்றி படிக்கட்டின் மூலம் நாம் வெற்றி கொடியை நாட்ட வேண்டும் என்று எண்ணித்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நமது மக்கள் எப்பொழுதும் நினைப்பார்கள் நான் உடனடியாக பணக்காரனாக வேண்டும் அல்லது உடனடியாக நான் பெரிய ஆளாக வர வேண்டும் அல்லது உடனடியாக நான் பெரிய அரசியல் தலைவராக வர வேண்டும் என்ற சிந்தனை தான் இருந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு செயலுக்கும் ஒரு கால அளவு இருக்கிறது நாம் நெல்லை விளைவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு கால அவகாசம் மாங்கனியை பறிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு அவகாசம் குழந்தை பெற வேண்டும் என்று சொன்னால் பத்து மாத அவகாசம் எனவே காத்திருந்து அந்த காலம் வரும் வரை நம் வெற்றியை பெறுவதற்கு அமைதி காக்க வேண்டும் கடற்கரையில் நீங்கள் செல்லுவீர்கள் கிளிஞ்சல்கள் ஏராளமாக கட அந்த கிளிஞ்சல்களை யாரும் அதிகமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் உலகமே போற்றுகின்ற முத்து அங்கே கிடந்தால் விடுவோமா உடனடியாக பாதுகாப்பாக எடுத்து வைத்துக் கொள்வோம் ஆனால் அந்த முத்து விளைவதற்கு எவ்வளவு காலம் ஆகிறது தெரியுமா கடலிலே கிடைக்கின்ற முத்து நம் கையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகள் அந்த சிப்பிக்குள் இருக்க வேண்டும் அந்த சிப்பிக்குள் இருந்து அந்த முத்து விளைந்து விளைந்து விளைந்துதான் வெளியே நாம் பார்க்கின்ற அழகு தருகின்ற முத்தாக வெளியே வருகிறது ஆக பதினைந்து ஆண்டுகள் காத்திருந்த பின்புதான் அந்த முத்து நமக்கு கிடைக்கிறது போலேதான் வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதனையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய கால அவகாசத்தை கொடுக்க வேண்டும் அதற்குரிய உழைப்பை நாம் கொடுக்க வேண்டும் நான் டாக்டராக ஆக வேண்டும் என்று நினைப்பதில் தவறு இல்லை நான் பொறியாளனாக ஆக வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை நான் ஒரு கலெக்டராக மாற வேண்டும் என்று நினைப்பதில் தவறு இல்லை ஆனால் அந்த படிப்பு அதற்குரிய காலம் அந்த படிப்பிற்குள்ளே கருத்துகளை பயிர்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சி அத்தனையும் இருந்தால்தான் நாம் நினைத்த டாக்டராகவோ அல்லது பொறியாளராகவோ அல்லது கலெக்டராகவோ வர முடியும் சும்மா வந்தது சுதந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள் அந்த சுதந்திரம் அடைவதற்கு எப்படி லட்சக்கணக்கான அந்த பேரியக்க தொண்டர்கள் மகாத்மா காந்தியின் பின்னால் சென்று அந்த சுதந்திரத்தை பெற்றார்கள் அந்த சுதந்திரம் பெறுவதற்கும் ஒரு கால அவகாசம் இருந்தது எனவே வெற்றி படிக்கட்டை தாண்டி நாம் வெற்றி கொடிக்கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய கால அவகாசத்தையும் அதற்குரிய உழைப்பையும் நான் போட்டால்தான் வெற்றி நமக்கு கிடைக்கும் பதினைந்து ஆண்டுகளாக அந்த தண்ணீருக்குள்ளே கிடந்த அந்த முத்துதான் விலை மதிப்பற்றதாக பலர் போற்றுகின்றதாக இருக்கிறது அதே போலேதான் எத்தனையோ ஆண்டுகள் பாடுபட்டு இந்த மக்களுக்காக சிறைச்சாலையிலே அடைபட்டு கிடந்த காந்தியால் தான் சுதந்திரம் நமக்கு கிடைத்தது எப்படி பெருந்தலைவர் காமராஜர் காலார நடந்து காங்கிரஸ் இயக்கத்தை வளர்த்தாரோ காலார நடந்து காந்தியின் பின்னால் சென்று சுதந்திர வேட்கையை மூட்டினாரோ அதற்கெல்லாம் ஒரு கால அவகாசம் கிடைத்தது அந்த கால அவகாசத்தினாலே தான் வெற்றி பெற்றார்கள் அதன் மூலம் இன்று நாமெல்லாம் போற்றுகின்ற பெருந்தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டை தாண்டி வெற்றி கொடி கட்டுவதற்கு கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அடுத்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்